இப்போ நாம் சன்லைட் பற்றி பார்க்க போகிறோம். சூரியனுடைய வெளிச்சம் சூரிய குடும்பத்தில் உள்ள எல்லா கோள்களுக்கும் எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைட் ஸ்பீட் எவ்வளோ வேகணும்னு பார்க்கணும். லைட் பீம் ஒரு செகண்டில் கிட்டத்தட்ட 300,000 கிலோமீட்டர் போயிடும். அவ்வளோ ஸ்பீடு லைட் ஸ்பீடு. இந்த வேகத்தில் போனாலே எல்லா கோளுக்கும் எவ்வளோ நேரத்தில் அந்த லைட் பீம் போகும் பார்க்கலாமா? சூரியன்லேருந்து ஃபஸ்ட்டு கோள் புதன், 3.2 மினிட்ஸில் அந்த லைட் வந்து ரீச் ஆகிடும். வெள்ளிக்கு 6 மினிட்ஸில் ரீச் ஆகிடும். பூமிக்கு 8.3 மினிட்ஸில் ரீச் ஆகிடும். செவ்வாய்க்கு 12.6 மினிட்ஸில் ரீச் ஆகிடும். வியாழனுக்கு 43.2 மினிட்ஸில் ரீச் ஆகிடும். சனிக்கோளுக்கு 79.3 மினிட்ஸில் ரீச் ஆகிடும். யுரேனஸ் 159.6 மினிட்ஸில் ரீச் ஆகும். நெப்டியூன் 4.1 hours ஆகும் லைட் பீம் அங்கே போகிறதுக்கு சூரியன்லேருந்து. ப்ளூட்டோ பார்த்தீங்கன்னா 5.5 hoursில் லைட் பீம் ப்ளூட்டோ கிட்ட ரீச் ஆகிடும். சரி, திடீர்னு சூரியன் வெடித்து செதறிடுச்சுன்னா நாம் அது வெடித்து செதறிடுச்சுன்னு தெரிஞ்சிக்க 8.3 மினிட்ஸ், கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆகுது நம்ம பூமியில் தெரிகிறதுக்கு. ஏன் சூரியன் மறைஞ்சு போயிடுச்சுன்னா 8 நிமிடம் கழித்து தான் நமக்கு தெரியுது? பிகாஸ் லைட் வந்து 8 மினிட்ஸாக ட்ராவல் ஆகி வந்துட்டுருக்கு நம்ம பூமிக்கு. அப்போது ப்ளூட்டோவில் நாம் இருந்தால் சூரியன் மறைஞ்சி போச்சுன்னு தெரிஞ்சிக்க 5.5 hours ஆகும். காரணம், சூரியனுக்கும் ப்ளூட்டோவுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் 7.5 பில்லியன் கிலோமீட்டர். இல்லை, அதான் அவ்வளோ ஸ்லோவாக அந்த சன்லைட் ப்ளூட்டோவை ரீச் ஆகுது. சரி, ப்ளூட்டோவுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? என்ன இருக்குது தெரியுமா? அந்த பகுதியை டெர்மினேஷன் ஷாக், அங்கே தான் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஸ்பேஸ் கிராஃப்ட் வாயேஜர் 1 போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ், விண்மீனிற்கான இடைவெளி. அதுக்கப்புறம் ரொம்ப தூரமாக போனால் ஊர்ட் கிளவுடுன்னு ஒரு பகுதி வரும். அந்த இடத்துல சுமார் 2 டிரில்லியன் ஆப்ஜெக்ட்ஸ் அங்கே இருக்கு. அந்த பகுதியில் அந்த ஆப்ஜெக்ட்ஸில் பில்லியன் கணக்கான காமெட்ஸ், வால் விண்மீன்களும் இருக்குது. சில சமயம் அது சூரியனுக்கு மிக நெருக்கமாக வந்து போயிடும் அந்த வால் விண்மீன்கள். சரி, ஊர்ட் கிளவுடு சூரியன்லிருந்து எவ்வளோ தூரம் தெரியுமா? 50,000 AU, அஸ்ட்ரோனமிக்கல் யூனிட். ப்ளூட்டோ வெறும் 39 AU தான். அதுவே 7.5 பில்லியன் கிலோமீட்டர் தான், 39 AU சூரியன்லிருந்து. அப்போது 50,000 AUனா எவ்வளோ தூரம்? கால்குலேட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன இருக்குது தெரிஞ்சுக்கணுமா? 4.3 light years சென்டாரி சிஸ்டம் இருக்குது. சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டார் சென்டாரி சிஸ்டம், அதான் ஆல்ஃபா சென்டாரி சிஸ்டம். சூரியன்லேருந்து 23 பில்லியன் மைல்ஸ் வரைக்கும் தான் சன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேலை செய்யும். இதோ நாம் பார்க்குற ஹீலியோபாஸ் இருக்குது இல்லை, அது வரைக்கும் தான் நமது சூரிய காற்று உணரப்படும், சோலார் விண்டு. அதுக்கப்புறம் கேலக்சியோட ரேடியேஷன் தான், ஹீலியோபாஸ் தான் சூரியனின் எல்லைப்பகுதி. நன்றி. இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.